அருமையிலக்கா, ஒரு கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்க்கா. கோழி வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்கக்கா. கோழிக்கறி வறுவல முடியுமா? ஈஸியாக செஞ்சிடலாம் முடியுமா? கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 3 பட்டை 4 கிராம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை எடுத்து நல்லா இடிக்கிற கலர் நல்லா இடித்து போட்டு தாளிச்சிட்டு, கூடவே கருவேப்பிலை 3 வரமிளகாய் 3 பச்சைமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, 150 சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்து வதக்கு. வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் உனக்கு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சிக்கன் பொடி இருந்தால் சேர்த்துக்க. சிக்கன் பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கு. தக்காளியும் மசாலாவும் நல்லா வதங்கினதும் கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கு. சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்முள்ளே வேக விடு. தண்ணி சேர்க்கவே சேர்க்காத, சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து கிளறிட்டு ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதாக முடியுமா. இப்படி தான் கோழிக்கறி வறுவல் செய்வாங்க. நீ செஞ்சுப்பார். எல்லாம் டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பாடு ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்க முடியுமா? சரிங்கக்கா, நான் இப்போ போய் செஞ்சு பார்க்குறேக்கா. வரேன்க்கா. சரி, போய்ட்டு வர முடியுமா?